ஒரு சாதாரண மனிதன் இறந்து மேல்லோகம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மலோகத்துக்கு போய் அங்கே வந்து அந்த ஆன்மாக்களை வந்து அந்த நெறிப்படுத்தக்கூடிய என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியே எடுத்துரைச்சு சரி பண்ணக்கூடிய அங்கே ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அது உங்களுக்கு வந்து இப்போது புரிகிற மாதிரின்னா யம தர்மராஜா சித்திரகுப்தன் இப்படி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை விட்டுருங்க, அப்படி இல்லை. அங்கே அவர் ஒரு நீதிபதி மாதிரி ஒருத்தர் அங்கே இருக்காருன்னு வச்சு. இப்போ ஒவ்வொருத்தராக இந்த முன்னாடி வர வர எல்லாத்தையும் கேட்குறாரு, வரலாறுலாம் கேட்குறாரு, பார்க்குறாரு. சரி, நீ வந்து இடது பக்கம் வழியாக போயிடு அப்படின்றார். அப்புறம் திரும்ப அடுத்தடுத்து கேட்குறாரு. அதில் ஒரு சிலர் என்ன செய்கிறாரு, வலது பக்கம் வழியாக போயிடுன்றார். இப்படி மாறி மாறி இடது பக்கமும் வலது பக்கமும் என்ன செய்கிறாங்க, ஆன்மாக்களை பிரித்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த இடது பக்கம் போனவங்க வலது பக்கம் போனவங்க ஒரு 10 பேர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிட்டு 10 பேர் இங்கிட்டு 10 பேர் போயிட்டாங்க உள்ள. அந்த 20 பேருமே மறுபடியும் என்ன செய்கிறாங்க, திரும்ப பிறந்து வர்றாங்க. அவங்க வந்து திரும்பவும் ஒரு சைக்கிளிங்கில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திரும்பவும் அவங்க என்ன செய்கிறாங்க, அதே லைனில் திரும்ப வராங்க. இப்போ இந்த வலது பக்கம் போன இடது பக்கம் போன 10 பேரில் 5 பேரை இப்போ என்ன செய்கிறாரு, வலது பக்கம் மாற்றி விடுறார். ஒரு 5 பேரை மட்டும் என்ன செய்கிறாரு, வலது பக்கம் போங்கன்னு மாற்றி விடுறார். இப்போ மிச்சம் இருக்க 5 பேர் என்ன செய்கிறாங்க, இடது பக்கம் போகிறாங்க. இப்போ இங்கிட்டு போனாங்கல்ல 5 பேர், ஆமாம், இவங்களும் திரும்ப என்ன செய்கிறாங்க, பிறந்து வராங்க. இப்போ இந்த முதல்ல வந்து அங்கிட்டு 10 இங்கிட்டு 10 அவங்க திரும்ப பிறந்தாங்க இல்லையா, இப்போ திரும்ப அவங்க வந்தாங்கல்ல மொத்தம் 20 பேரா. அந்த 20 பேர்த்தில் 5 பேர் என்ன செஞ்சிட்டாரு, இடதும் அனுப்பலை வலதும் அனுப்பலை, அவருக்கு பின்னாடி ஒரு பாதை இருந்தது, நீங்கள் எங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். சரியா, இப்போ இந்த பக்கம் 5 பேர் மாற்றி விட்டார் பாருங்கள். இவங்கெல்லாம் திரும்ப பிறந்து வந்து திரும்ப என்ன செய்கிறாரு, ஆமாம், இந்த 5 பேரில் 3 பேர் எங்கிட்டு மாற்றி விடுறாரு. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, நாங்கள் இப்படி 3வது முறை வந்துட்டோம், அதில் இடது பக்கம் பாதி பேர் அனுப்புகிறீங்க, வலது பக்கம் பாதி பேர் அனுப்புகிறீங்க, அதில் வந்து 5 பேரை பின்னாடி இருக்கிற பாதையில் அனுப்பிச்சிட்டீங்க, இது எவ்வளோ நாளைக்கு தொடரும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, இடது பக்கம் அனுப்புனதெல்லாம் கேஸெல்லாம் பாவத்தினுடைய கணக்கில் வந்தது, அதனால் இடது பக்கம் அனுப்புனேன், வலது பக்கம் அனுப்பின கேஸெல்லாம் புண்ணியத்தில் வந்தது, அதனால் அனுப்புனேன். அப்போ அவங்க புண்ணியம் தானே செஞ்சாங்க, அவங்க ஏன் திரும்ப பிறந்தாங்க அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. திரும்ப பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். மோட்சம் அடைகிறதுக்கு என்ன செஞ்சுருக்கணும், பாதுகாத்து அது உங்களுக்கு, வெளியில் இருக்கிறவனுக்கு புண்ணியம் பண்ணால் தான் மோட்சம் அடைய முடியும், அவனுக்கு அப்படி தான் தெரியும் இல்லையா? அப்போ ஆக மொத்தம் கணக்கில் புண்ணியம் செய்தால் மோட்சம் அடையலாம், இதுதான் கணக்கு கூற்று வந்து இதுதான், புண்ணியம் செய்தால் நம்ம வந்து மோட்சம் அடையலாம். அப்போ எல்லாருடைய பார்வை என்னென்னா, புண்ணியம் செஞ்சுட்டா மோட்சம் அடைஞ்சிடலாம் இதானே. இப்போ அவர் ஒரு கணக்கு சொல்கிறாரு, இப்போ பாவம் செய்கிறான் பாரு, அது வந்து உன்னுடைய தொழிலில் வரக்கூடிய நஷ்டம், என்னது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம்னாலும் அதில் ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? ஒரு தொழிலில் இவ்வளவு லாஸ் ஆச்சுன்னா 1 லட்சரூபா லாஸ் ஆச்சு, 2 லட்சரூபா லாஸ் ஆச்சுன்னு ஒரு கணக்கு வருது இல்லை, அப்போ அது ஒரு கணக்கு இல்லையா? அந்த இழந்த நஷ்டத்தை திருப்பி பெறுவதற்கு நீ என்ன செய்வே, அந்த தொழிலை மீண்டும் நீ செய்யத்தானே முற்படுவே.
அதை செஞ்சு தானே அந்த நஷ்டத்தை நீ வந்து டேலி பண்ணணும். அப்போ நீ அதை செஞ்சு அந்த நஷ்டத்தை டேலி பண்ணி அதை ஈக்குவல் சீட் ஈக்குவல் போட்டு சமமாக கொண்டு வந்துடுறீல்ல, கொண்டு வந்த உடனே அது புண்ணியமாக மாறிடுது. எப்படி அது புண்ணியமாக மாறிடுதா? இப்போ இந்த நஷ்டம் முடிஞ்சுதா? இப்போ இந்த புண்ணியம் சொல்கிறோம் இல்லையா, இது உன்னுடைய தொழிலில் வரக்கூடிய லாபம், உன்னுடைய தொழிலில் வரக்கூடிய லாபம். இப்போ 2 லட்சரூபா நஷ்டம்னு சொல்லி ஒரு கணக்கு இருந்ததுல்ல, இப்போ இங்கே 2 லட்சரூபா லாபம்னு சொல்லி ஒரு கணக்கு இருந்ததுல்ல, அப்போ இந்த லாபம் சொல்லி 2 லட்சரூபா இருந்ததுல, அதுக்கு நீ ஏதாவது வரவு செலவு கணக்கு வச்சுருப்பில்ல, அடுத்து அதை செலவு பண்ணணும்ல. அப்போ உன்னுடைய கணக்கு எந்த வகையிலையும் என்ன செய்யலை, ஈக்குவலே ஆகலை. நீ ஒன்று பாவம் செய்கிற இல்லைன்னா புண்ணியம் செய்கிற, அதனால் இந்த கணக்கு என்றைக்குமே பேலன்ஸு ஆகாது. அதனால் நீ என்ன தான் செய்யணும், திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், திரும்ப பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், புண்ணியம் செஞ்சாதான் அங்கே இல்லையே, திரும்ப பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், வியாபாரம் செய்யறத நிறுத்தணும். என்ன செய்யணும், வியாபாரத்தை நிறுத்தினா நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை, கம்முன்னு இருக்கணும் உங்கள் பாஷையில் இல்லை, நஷ்டமும் இல்லை லாபமும் கிடையாது. சரியா? அப்போ என்னட்ட ஒருத்தர் கேட்டார், புண்ணியம் செய்தால் மோட்சத்திற்கு சென்று விடலாம், இதுதான தேரி, இதுதான் கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டார். கரெக்டு தான், புண்ணியம் செஞ்சால் மோட்சத்துக்கு போகலான்னா கரெக்டு தான். ஆனால் நீங்கள் எல்லோரும் மோட்சம் என்பதையே எப்படி புரிந்துருக்கீங்க அப்படின்னா, மோட்சம் அடைஞ்சிட்டா அது முடிஞ்சுது, அதோட முடிஞ்சுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை தான் இங்கே மாற்றுறோம், மோட்சம் என்பதே மாற்றம்தான், அது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மோட்சம்னா வேறு ஏதோ ஒன்று நினச்சிக்கிறாதீங்க. ஏன்னா சாமி சொல்லும்போது, வாங்கம்மா நமஸ்காரம், சாமி சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு, விடுதலை என்பது பந்தத்தில் இருந்து விடுதலை ஆகும்ட்டார். ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார், மற்றதெல்லாம் போட்டு குழப்பாத, விடுதலை என்பது பந்தத்தில் இருந்து விடுதலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போ நீங்கள் மோட்சம், புண்ணியம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்றால், மோட்சத்தை நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க, அது ஒரு மாற்றம் தான். என்னென்னா நீ இங்கே நஷ்டப்பட்ட, அது ஒரு கணக்கு பாவ கணக்கு இந்த பக்கம் போனேன், அப்புறம் அதை நீ புத்தி வந்து என்ன செய்ய, திரும்ப தொழிலை விருத்தி பண்ணி லாபமாக மாற்றும் போது இங்கிட்ட உனக்கு புண்ணியம் வந்துருச்சு, இந்த கணக்கு ஏறிடுச்சு. இப்போ இந்த கணக்கு 1 லட்சரூபா லாபமாக இருந்தால் சும்மா இருப்போமா? தொழில் செய்ய மாட்டோம், அதில் 50 தொழில் போடுவீங்க, 50 என்ன செய்வீங்க, சேமிச்சு வச்சு என்ன செய்வீங்க, பாவத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ பாவ கணக்கு அங்கிட்ட ஏறுதா? அதான் பாவ கணக்கு அங்கிட்ட ஏறுதா? 1 லட்சரூபாயில் 50 ரூபா தொழிலுக்கு போட்டீங்க, புண்ணியம் செஞ்சது, புண்ணியத்தோட போகுது, மிச்சம் 50 நீங்கள் திரும்ப புண்ணியத்திலே போட்டீங்களா, மாறி செலவு பண்ணுறீங்கல்ல, வேணுன்றத வாங்குறீங்க செய்கிறீங்க, அப்போ அங்கே டேலியான நஷ்ட கணக்கு அந்த பாவ கணக்கு என்ன ஆகுது, திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகிட்டே இருக்கு, ஒன்று கூடுது இறங்குது, கூடுது இறங்குது. அப்போ இது ரெண்டையுமே நிறுத்தாமல் நீ என்ன செய்ய முடியாது, மோட்சம் அடைய முடியாது. சரியா? இப்போ என்ன செய்யணும், அது கரெக்டாக சொன்னார், வியாபாரத்தை நிறுத்தணும். வியாபாரம் இருக்கிறதுனால தான் லாபமும் நஷ்டமும் நமக்கு கணக்கில் வருகிறது, பாவமும் புண்ணியமும் நமக்கு கணக்கில் வந்து கொண்டே இருக்கிறது. நீ பாவம் செஞ்சாலும் பிறக்கத்தான் போகிற, இடது பக்கமாக போ, அது நீ என்ன பாவம் செஞ்சே அதுக்குரிய குடும்பத்தில் பிறந்து அடிபட்டு வருவேன். புண்ணியம் செஞ்சால் வலது பக்கமாக போ, அது நல்ல குடும்பத்தில் பிறந்து இன்னும் கொஞ்சம் தேறி வர்ற மாதிரியான சூழ்நிலையில் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுருக்கார். இப்போ இந்த பின்னாடி ஒரு பாதை இருக்குது பாருங்க, எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, பின்னாடி ஒரு பாதை இருக்குது பாருங்க, அந்த பாதைக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும், முதல் இதுக்கு விலை சொல்லுவோமே, எப்படி ஐயா எப்படி எப்படி கேட்கிறார் பாருங்க. சரி, கரெக்டு, வியாபாரம் செய்யாமல் இருப்பவர்கள்லாம் பின்வழியாக பின்னாடி போயிடுவாங்க, பின்னாடி ஒரு கதவு இருக்கு போயிடுவாங்க. சரியா? சரி, அதற்கு என்ன செய்ய வேண்டும்,
வியாபாரம் செய்யாமல் இருக்கணும். செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு அர்த்தம் தெரியணும் ஃபஸ்ட்டு, இல்லை அமைதியாக இருக்கிறது வேற இல்லையா? ஆமாம் ஆமாம், அமைதியாக இருக்கிறது வேற, சும்மா இருக்கிறது வேற. ஆமாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க இல்லையா? அப்போ வியாபாரம் செய்யாமல் இருக்க என்ன செய்யணும்? என்ன இங்கிலீஷில், அவர் தமிழில் சொன்னார், நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க. பட்டற்று இருக்கணுமா? எதில் வந்தீங்க? செய்யாமல் மனசை சந்தோஷப்படுத்தாம இருக்கணும். மனசை எப்போது சந்தோஷப்படுத்துறோமோ உன்னுள்ள போய் எது ஆசைப்பட்டுடும். உன்னை வாங்க சொன்னோம் இல்லைன்னா விற்க சொன்னோம், வித்தாலும் கடங்காரன் ஆயிடுவோம், வாங்கினாலும் கடங்காரன் ஆயிடும். வாங்கினதை கொடுக்கணும், வித்ததை வாங்கணும். அதனால சந்தோஷப்படாம இருக்கணும். அந்த சந்தோஷப்படாம இருக்கணும்னா சொன்னா தப்பா இருக்கும், ஆனா சொல்லிதாகணும். அந்த இடத்துல குடும்பம்ன்ற ஒரு சூழலை விட்டு கொஞ்சம் இருக்கணும், ஆனா அங்க இல்லாம இருக்கணும், பட்டும் படாம இருக்கணும். பட்டும் படாம இருக்கணும். அப்பதான் ஒரு பொருள் வாங்கவும் இருப்போம், ஒரு பொருள் விற்காம இருப்போம். அப்படி ரெண்டுமே செய்யாம நம்ம மாட்டிருந்தோம்னா, ஆனா நிறைய வீட்டுல சொல்லு அதிகமா வரும். ஆனா நம்ம அதை சொல்லியும் தாங்கிட்டு வந்துட்டா பின்னாடி பக்கம் வாசல் நமக்கு ரெடியா இருக்கும். இப்போ நீ சொல்ற கருத்தெல்லாம் எனக்கு புரியுது. இப்போ நீ இவ்வளவும் சொன்னீங்கல்ல, இவ்வளவும் சொன்னீங்க பாருங்க, இதெல்லாம் சரி, 100% சரி, தப்பே இல்லை. இவ்வளவும் செய்யறதுக்கு என்ன செய்யணும்? இவ்வளவும் செய்யறதுக்கு என்ன செய்யணும்? ஆசையை விடுறதுக்கு என்ன செய்யணும்? அமைதி, அமைதியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தன்னைத்தானே அமைதிப்படுத்திட்டு இருந்தாங்க, ஆசை நம்மளை விட்டு போயிடும். சரி, அதுல சிக்கனாதான் இவ்வளவு பிரச்சனை உள்ள திருப்பிட்டாரு. அப்ப உள்ள போயிட்டோம்னா எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு, தன்னைத்தான் அறிதல் எல்லாமே நடந்துச்சுனாக்கா எப்படி இருக்குன்ற ஜாக்கிரதையும் கிடைச்சிடும். சரியா, அப்பாவினுடைய கணக்கு பிரகாரம், கூற்று பிரகாரம் பாவ புண்ணியம் என்பது வேற. சரியா, கதி நாசமாகுதல் பாவம், கதியை சேவித்தல், சேவித்தல்னா உள்ள நடத்துவது புண்ணியம். சரியா, அது சரி இல்லைன்னு இல்லை. ஆனால் பாவம் செய்தாலும் மோட்சம் கிடைக்காது, புண்ணியம் செய்தாலும் மோட்சம் கிடைக்காது. அப்ப சரியா, அப்ப கதியை வெளியில விட்டாலும் மோட்சம் கிடைக்காது, உள்ள திருப்பினாலும் மோட்சம் கிடைக்காது. கிடைக்காது எப்படி கிடைக்கும்? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், புண்ணியம் என்பது ஒரு கணக்கு, புண்ணியம் என்பது ஒரு கணக்கு, ஒரு கணக்குல இருக்குது. லாபம் லாபத்துல இருக்கு, நீங்க ஃபைல க்ளோஸ் பண்ணல, உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்கு. ஆமா, நில் பேலன்ஸ் வரல என்ன உங்களுக்கு, அதை நீங்க திரும்பவும் என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். ஆனால் நீல் பேலன்ஸ் கொண்டு வரணும், எப்படி கொண்டு வர போறீங்க? இப்போ அதுதான் அங்கே விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. சேமித்தல ஜாஸ்தி பண்ணாதான் புண்ணியம் ஏறிக்கிட்டே போதேம்மா. புண்ணியம் ஏறினா அங்கே மேலே விடமாட்டானே, நீ புண்ணியம் வச்சிருக்க அதனால நீ வர முடியாது அப்படின்றானே. கரெக்டு கரெக்டு யோகேஷ், கரெக்டு, சீரியஸாகவே கரெக்டு. கவனமா, அப்படியா? நான் கவனிக்கல. நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் என்ன செய்யணும்? கவனமா மட்டும்தான் இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்? கவனத்தில் மட்டுமே இருந்தால்தான் என்ன என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். பாவம் என்பது அதோகதியாவது, புண்ணியம் என்பது உட்கதியாவது. புண்ணியம் செய்தி செஞ்சிட்டம்னா மோட்சம் கிடைக்கும் என்பது அங்கு கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கதி உள்முகமாக கதியை நடத்தி கொண்டே இருப்பதனால் மட்டும் மோட்சம் கிடைக்காது. உள்முகமாக கதி நடத்தி கொண்டிருப்பேன், லாபம் மட்டும் சம்பாதிக்கிறோம். நம்ம கதி வெளியில் விடலை, கட் பண்ணிட்டோம், மூக்கோட என்ன செஞ்சிட்டோம்,
எப்போ சித்தர்த்த வாங்கினமோ உள்முகமாக நடத்தக்கூடிய அந்த பயிற்சியை எடுத்து நம்ம அதை கட் பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பாவத்தை செய்யாமல் இருக்கோம், என்னென்னா நசித்து போகிறதை நிறுத்தியாச்சு. ஆனால் புண்ணியம் என்ன ஆகிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, சரியா? கணக்கு ஏறிக்கிட்டே போகுது புண்ணியத்தினுடைய கணக்கு. ஆனால் அங்கே வாசல் திறக்காது, அங்கே வாசல் திறக்காது. அதான் நிஷ்டைக்கு போய் கவனத்தில் இருந்தால்தான் இந்த இடது பக்க பாதையிலையும் போகமாட்டோம், வலது பக்க பாதையிலையும் போகமாட்டோம். இது அந்த கணக்கு ரெண்டும் டேலி ஆகி பின்னாடி ஒரு வாசல் இருக்குது, அதுதான் ஆமாம் இந்த வாசல். நீ இது வழியாக போ, இது வழியாக போனவன் தான் என்ன செய்ய மாட்டான், திரும்ப வரமாட்டான், சரியா? இப்போ நம்ம பாவம் பண்ணுறோமா புண்ணியம் பண்ணுறோமா? ரெண்டுமே பண்ணிடுறேன். அந்த கவனத்திலே இருக்கணும் இல்லையா? அதாவது நஷ்டமும் ஆகக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தொழில லாபமும் ஆகக்கூடாது, ஆனால் தொழில் நடந்து கொண்டே இருக்கணும், தொழிலை நிறுத்தவும் கூடாது. நீங்கள் தொழிலை நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் கதை முடிஞ்சு இல்லையா? அப்போ ஏன் தொழில் செய்ய வேண்டும்? சாமி சொல்கிறாரு, அது வந்து மனதினுடைய வேலை. தொழில் எங்கே தூங்கும் சமயத்தில் அது தொழிற்சாலையில் விட்டு வந்து அது வந்து என்கொயரி பண்ணுது, ஆலோசிக்குது, அதனுடைய வேலை. ஆனால் அவர் சொல்கிற அர்த்தத்தை அந்த வார்த்தையிலே பாருங்கள், அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறார். மனசு நின்றுச்சுன்னு சொல்லலை எங்கேயுமே. சாமியினுடைய அந்த ஆலோசிக்குதுன்றாரு, மனசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்றாரு, உனக்கு தெரியலன்றார். அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு தான் தெரியலை. ஆமாம், ஆ தூங்கிடுற. அப்போ அது அது வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்குது, அது நிறுத்தலை. நல்லா கேட்டுக்குங்க, அது வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த தூங்கும்போது பண்ணக்கூடிய வியாபாரத்தில் நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. தூங்கும்போது பண்ணக்கூடிய வியாபாரத்தில் நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. அதை தான் நம்ம என்ன செய்யணும், முழிச்சுக்கிட்டு இருந்து உட்காந்து பண்ணுறோம். அங்கே கவனம் இல்லை, ஜாக்கிரதை இல்லை. இங்கே கவனம் வேணும், ஜாக்கிரதை வேணும். அங்கே எப்படி லாபமும் நஷ்டமும் இல்லாத ஒரு நிலை இருந்ததோ அது நமக்கு தெரியலை, உணர்வுக்கு தூக்கத்துக்கு போயிட்டோம். அதே மாதிரி இங்கே இருக்கும்போது லாபமும் நஷ்டமும் இல்லாத நிலை நமக்கு ஜாக்கிரதையில் தெரியணும். தெரிஞ்சாதான் இந்த பின்வாசல்னு சொல்லக்கூடிய உச்சிவாசல், அது உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் பின்வாசல்னு சொல்லியிருக்கேன், இந்த உச்சிவாசலுக்குள்ளே நம்ம போக முடியும். வெறுமனே கெதி மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால, புண்ணியம் மட்டுமே சேர்த்து கொண்டு இருக்கிறதுனால நாம் மோட்சத்திற்கு போக முடியாது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நாம் கெதி பண்ணிவிட்டு திரும்ப உலக வாழ்க்கைக்கு வந்து நாம் அதோகதி ஆகக்கூடிய நிறைய வேலைகளை நம்ம செய்கிறோம், நம்மளே அறியாமல் என்ன செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ மறுபடியும் தொழிலை என்ன செய்கிறோம், நஷ்டத்துக்கு கொண்டு போகிறோம், அதோகதி ஆக்குறோம். அது நம்ம நம்மளே அறியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வித்தியார்த்திகளுக்கு அது நடக்குது. ஆமாம், அங்கே கவனம் இல்லாததனால், ஜாக்கிரதை இல்லாததனால் அது நடக்குது. அதையும் நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். முதல்ல நீங்கள் அதை மாற்றணும். எதை? வித்தையெல்லாம் தெரிந்து வித்தைக்குள் வந்து பயிற்சி எடுத்து பயிற்சி செய்து கொண்டிருந்துட்டு மறுபடியும் நம்மளே அறியாமல் கதி வெளியில் போகிறதுக்கான வேலைகளை செய்கிறோம் பாருங்கள், அதை நம்ம ஃபஸ்ட்டு நிறுத்தணும். சாமி சொல்கிறார்ல உபரியா, அழகாக ஒரு உதாரணம் சாமி சொல்லியிருப்பார். என்னென்னா, நான் வந்து உன் கை நிறைய பாயாசம் கொடுத்தேன், உன் கை நிறைய பாயாசம் கொடுத்துருக்கேன், அந்த பாயாசம் நிறைஞ்சு பின்னங்கை வெளியில் வலியுது. உன் சிந்தனை என்ன ஆகி போச்சுன்னா, கையில் உள்ளங்கையில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், பின்னங்கையில் வலியுறது கீழே விழுந்துருமேன்னு சொல்லி நீ இப்படி நக்க ஆரம்பித்த பாரு, உள்ளங்கையில் இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி நல்ல உதாரணம் சாமி சொல்லியிருப்பார். அதுதான் நமக்கு ஜபம் இல்லாத நேரத்தில் நடக்கிறது. ஜபம் பண்ணாமல் இருக்கோம் பாருங்க, அந்த நேரத்தில் நடக்கக்கூடியது தான். நம்ம என்ன செய்கிறோம், உள்ளங்கையில் இருப்பதை மறந்துவிட்டு புறங்கையில் வழிவதை சிந்தனையில் வைத்து கொண்டு அதோகதியாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். அதை நிறுத்தணும். அதை நிறுத்திட்டு இப்போ உள்ள புண்ணியம், புண்ணியம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எது புண்ணியம்னு தெரிஞ்சு போச்சுல்ல, எது புண்ணியம் தெரிஞ்சால் போதும் நமக்கு, எது புண்ணியம்னு தெரிஞ்சால் போதும் இல்லையா? லாபம்னா நமக்கு வர்றது தானே, அதில் ஏதாவது கணக்கு இருக்கா? 10 ரூபா வந்தாலும் அது எனக்கு தான் லாபம், 10 கோடி வந்தாலும் அது எனக்கு தான் லாபம், அதில் என்ன கணக்கு இருக்குது? இல்லை. 10 ரூபா வந்தால் லாபம், விடு முடிஞ்சு போச்சு, அதில் ஆராய்ச்சியெலாம் கிடையாது. அப்போ புண்ணியம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. புண்ணியம் எதுவென்று தெரிந்தால் போதும். இப்போ உள்ளே வந்தது புண்ணியம் தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான், விட்டு அடுத்து என்ன, நின்று கவனிக்கணும்.
நின்று கவனிக்கணும். கவனித்தால் நம்ம அந்த உச்சிவாசல் பின்னாடி வீட்டுக்கு போகலாம். சரியா? சலனப்படாமல் அதுதான், அது கவனிக்க கவனிக்க தான் உங்களுக்கு வரும். அந்த சலனம் இல்லாத தன்மை எப்போ வரும்னா, நீங்கள் கூர்ந்து எப்போ உற்று நோக்கி கூர்ந்து நல்லா அப்படி உட்காந்து நீங்கள் கவனிக்கிறீங்களோ, பல சிந்தனைகள் வரும். நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லாம் சிந்தனை வரும், எல்லாமே வரும். நீ எதையும் பொருட்படுத்தாங்க, கவனத்தை மட்டும் சொல்ல முடியல அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளே வரும்போது ஒரு சுகம் வரும். அதை அனுபவிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுக்கும் மாற மாட்டீங்க. ஆமாம் ஆமாம், வேறு எதுக்கும் நீங்கள் மாறி போக முடியாது. அது மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும், திரும்ப அந்த இடத்துக்கு எப்போ போவோம், திரும்ப அந்த இடத்துக்கு எப்போ போவோம் அப்படின்னு அதுவே என்ன செய்யும், நம்மளை ஊக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்பொழுது மனம் நமக்கு ஊக்கம் கொடுக்குதோ அப்போ தவம் சிறக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இவர் வந்து, ஐயா மணி 12 ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கணும். கேட்டால் நம்ம என்ன செய்வோம், ஆ போய் ஜெபம் பண்ணுவோம் சாமி அதானே சொல்லியிருக்காருன்னு. நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லுவீங்க, 12 வாங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. அது அப்படி இருக்கக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் யாரும் யாரையும் கூப்பிடக்கூடாது. மணி 12 ஜபத்துக்கு வாங்கன்னு நீங்கள் யாரை என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் இயல்பாக உங்களுடைய மனம் அங்கே கெடியாரமே இல்லை, மணி 12 ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உள்ள அந்த ஏகாந்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த நிமிஷம் நம்ம தாமதப்படுத்தாமல் என்ன செஞ்சிடணும், போய் உக்காந்துடணும். அப்போ மனம் எப்பொழுது உங்களை ஊக்குவிக்க ஆரம்பிச்சிருச்சோ, ஊக்கப்படுத்த ஆரம்பித்து விட்டதோ, அப்பொழுது உங்களுக்கு தவம் சிறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமாம், அதுக்கு நீங்கள் கவனத்தை ரொம்ப ஜாக்கிரதையோடு அந்த கவனத்தை என்ன செய்யணும், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சொல்லுமணிய வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ மற்ற மார்க்கங்கள் மற்ற இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாயா சமுத்திரம், இந்த சம்சார கடல் இல்லையா, இதை வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த மாயா சமுத்திரத்தை சித்தவதத்திலே அப்படி தான் முதல் ஆரம்பிக்கிறார், இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு வழிகாட்டி தாருங்கள் குருவேன்னு சொல்லி தான் சித்தவதமே சாமி ஆரம்பிக்கிறாரு. சரியா? இது ஒரு சமுத்திரம் இல்லை, கடல் இல்லை. இப்போ சாமி, இப்போ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஏண்டா நீ ஒரு சமுத்திரத்தில் குதித்து கரையேறதுக்காக வந்திருக்க. சரியா? எவனாவது சமுத்திரத்தில் குதிக்கும்போது கல்லை கட்டிக்கிட்டு குதிப்பானா? சமுத்திரத்தில் எவனாவது குதிக்கும்போது கல்லை கட்டிக்கிட்டு குதிப்பானா? கல்லை கட்டிக்கிட்டு குதிச்சா என்ன ஆகும், உள்ளே போயிடும். அவங்க கல்லுன்னு எதை சொல்கிறாங்க தெரியுமா, மனைவி, மக்கள், பந்தம், பாசம், உற்றார், உறவினர், நட்பு, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கல்லுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ கட்டியிருக்க, விடலை, நீ அதை கட்டி வச்சுருக்க, அதோட நீ உள்ள குதிக்கிற, நீ கண்டிப்பாக கரையேற முடியாது அப்படின்னு சொல் அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், சாமி வந்தாரா, சாமி வந்து என்ன சொன்னது, என்ன தெரியுமா சொன்னார், நீ பலகையை பிடிச்சிருக்க, இந்த மாயா சமுத்திரத்தில் இருந்து நீ கரை தேட வேண்டுமென்றால், இந்த கடலை கடக்க வேண்டுமென்றால், நீ அந்த பலகையை விட வேண்டும். ஏன் சாமி, டே பலகை தண்ணியில் மிதக்கும், மிதந்துச்சுன்னா அந்த பலகையை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன செஞ்சிடலாம், கரையேறி போயிடலாம். இதுதான் சாமியினுடைய சூட்சமம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி பலகையை விட சொல்கிறாரு விட சொல்கிறாருன்னு குடும்பத்தை விட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இங்கே சாமி நுட்பமாக சொல்கிறது, இது பெரிய மாயா சமுத்திரம், சரியா, நீ உன் முதுகில் கல்லெல்லாம் கட்டிக்கிட்டு இல்லை, உன் முன்னாடி தான் நீ பிடிச்சிருக்க, அது பலகையாக இருக்குது, அந்த பலகையை நீ விடு, அது தண்ணியில் மிதக்கும் தன்மை வாய்ந்தது, அந்த பலகையை பிடிச்சி நீ என்ன செஞ்சிரு இல்லையா. இப்போ அந்த பலகை எந்த பலகை தெரியுமா, மனைவி, மக்கள், அன்பு, பாசம், உற்றார், உறவினர். இப்போ எல்லாரையும் விட்டமா, விடலை, அவர்களை வைத்து கொண்டே சமுத்திர கடலை, மாயா சமுத்திர கடலை நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா கேட்டுக்குங்க, இப்போ இவ்வளோ பெரிய சூட்சமத்தை சாமி அதுக்குள்ளே வச்சுருக்கார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கணும் இல்லையா? அப்போ கல்லை கட்டிட்டு குதிச்சா நீ வர முடியாதுரா, இதெல்லாம் விட்டுட்டு வந்துரு அப்படின்றது எங்கே இருக்குது, நீ விடு, அது பலகை மிதக்கும் உள்ளே போகாது, நீ அது மேலே ஏறி உட்காந்து சவாரி செஞ்சு கரையேறி வந்துருன்றது எங்கே இருக்குது. அந்த இடத்துல தான் சாமி எல்லாத்தையும் மாத்துறார். அதனால் நாம் பாவம் செய்வதும் கூடாது, புண்ணியம் செய்வதும் கூடாது, மாறாக கவனம் ஒன்று மட்டுமே நமக்கு மோட்சத்திற்கு வழிவகுக்கும். அந்த கவனம் நமக்கு நிஷ்டையில் வரக்கூடியது,
நம்ம அதனால தான் நிஷ்டை பண்ணுறோம் இல்லையா. அதை தான் சாமி வந்து ஜாக்கிரதைன்றாரு. இந்த ஜாக்கிரதை தான் சாமி உனக்கு ஜாக்கிரதை வந்ததிலிருந்து ஜாக்கிரதையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்ன்றாரு. எல்லா நிகழ்விலையும் உனக்கு அந்த ஜாக்கிரதை இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மொதல் நீ யார்? சித்த வித்யார்த்தி. அது மொதல் உனக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கணும். எப்போவாவது ஞாபகத்தில் இருக்கக்கூடாது, எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஆமாம், சும்மா நிலையத்துக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம சித்த வித்யார்த்தி, மற்ற நேரம் இல்லை. அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே என்னதான், வித்யார்த்தி தான், மாணவர்கள் தான், தவம் படிப்பவர்கள் தான், கற்றுக்கொண்டிருப்பவர்கள் தான். அதனால் ஊர் உலகத்தோடு போய் முரண்படக்கூடாது, அது வேற. அவங்களோட போய் என்ன செய்யக்கூடாது, முரண்படக்கூடாது. நாம் நம்ம வேலையை செஞ்சுட்டு தனியாக வரணும். அப்படி முரண்படாமல் இருந்தால் நம்ம அழகாக இந்த நம்ம பலகை, இந்த பலகையில் எது நம்ம குடும்பம் சார்ந்த பலகையில் உட்காந்து நம்ம கடலில் கடந்துடலாம். நீங்கள் இங்கே போயிட்டுருக்கும்போதே பக்கத்தில் இருக்கணும்னு நோண்டினீங்கன்னா அவன் என்ன செஞ்சிடான், பலகையை உருவி விட்டுருவான், அவ்வளோதான். ஆமாம், தேவையில்லாதெல்லாம் சொல்லுவான். அப்புறம் பலகை சும்மா இருக்குமா, ஓ நீ இதுக்கு தான் என் மேலே சவாரி செய்கிறியா, முத இறங்கு முத நீ அப்படின்னு சொல்லி திரும்ப எங்கிட்டு கரையை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிடும், பரட்டி விட்டுருவோம்ல. அந்த வேலை தான் செய்யக்கூடாது. அதனால் நாம் எப்போவுமே நாம் ஒரு சித்த வித்யார்த்தி. இது ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கு அந்த சிந்தனை இருந்ததில்ல, நாம் ஒரு மாணவன், இப்போ தான் ஒன்றாம் கிளாஸ் சேர்ந்துருக்கோம், எதுக்கு படிக்கிறோம், ப்ளஸ் டூ முடிக்கணும், ப்ளஸ் டூ முடித்தாச்சு எதுக்கு படிக்கிறோம், காலேஜ் படிக்கணும், காலேஜ் முடிச்சாச்சு எதுக்கு படித்தோம், வேலை தேடணும், எதுக்கு வேலை செய்கிறோம், காசு சம்பாதிக்கணும், எதுக்கு காசு சம்பாதிச்சோம், குடும்பத்தை காப்பாற்றணும். இவ்வளவும் ஜாக்கிரதையில் இருந்து தானே செஞ்சோம். இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. கடைசியில் நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்கு ஜாக்கிரதையிலிருந்து எல்லாத்தையும் செய்து நாமளும் நிரந்தரம் இல்லாமல் போயிடுறோம், கோட்டை விட்டாச்சு. இப்போ அதே சாமி என்ன சொல்கிறாரு, நீ ஜாக்கிரதையிலிருந்து நீ உன்னையே தக்க வைத்து கொள்ளத்தான் நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்றாரு. இதில் என்ன கஷ்டம் இருக்குது, நம்ம அங்கே வைராக்கியமாக இருக்கோம்ல, அதே வைராக்கியம் இங்கேயும் நமக்கு இருக்கணும். அதனால் பாவம் செய்யாதிரு மனமே, அதே போல் புண்ணியமும் செய்யாதிரு மனமே. இதான் விஷயம். இப்போ ஒரு கேள்வி வரும், என்னடா இப்படி சொல்லிட்டாரு, நாளைக்கு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா என்ன செய்யறது? அந்த நாலு பேருக்கு பிச்சை எடுத்தான் கை சேரும். நாலு பேர் சோறு போட்டா நாலு பேருக்கு பிச்சை எடுத்தாரு. அதுக்கு பேர் தான் தர்மம்னு வச்சாங்க. பாவம் வேற, புண்ணியம் வேற, தர்மம் வேற, மூணும் மாறுபடுது, வேறுபடுது. ஆமாம், புரியுதா? சாமி சாமியினுடைய கணக்கு பிரகாரம் வெளியிலே கழிவது பாவம், உள்ளே கதாகதி திருப்பது புண்ணியம், தர்மம் எதுக்கு கொடுக்கறது? கரெக்டு, நீங்க சொன்னது எதற்கு கொடுக்கறது? அதான் புண்ணியம் தான் நம்ம செஞ்சிட்டோமே. இப்ப தர்மம் மேல எதுக்கு கொடுக்கறது? ஜீவனுக்கு கொடுக்கறது. தர்மம் எதற்கு? ஈஸ்வரனை அடைவதற்காக கொடுக்கறது. இது உள்ள, சரியா? இப்போ வெளியில் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதும் தர்மம் தான் இல்லைன்னு இல்லை, அது அந்த கணக்கு பிரகாரம் அது தர்மம் தான். ஏன் அப்படின்னா, அதை சாப்பிட்டா அவன் என்ன செய்வான், உயிரோடு இருப்பான். ஏதோ ஒரு வேளை நம்ம வாங்கி கொடுத்தா அவன் ஒரு அவனுடைய வாழ்நாளில் ஒரு பத்து நிமிஷம் அவனுடைய ஜீவனுக்கு நம்ம ஆசுவாசம் கொடுத்துருக்கோம், அப்பாடா சாப்பிட்டேன்டா பரவாயில்ல அப்படி. ஒரு நாள்லாம் இல்லை, ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா பத்து நிமிஷம் தான். ஆமாம், ஒரு நாள்லாம் கணக்கே வராது, அது வேற கணக்கு. எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வேற கணக்கு அது. ஆமாம், ஒரு வேளை சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு நம்ம சாகிறப்ப அன்னைக்கு நான் அவனுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஒரே வேலை தான், அன்னைக்கு சாப்பாடெலாம் நான் வாங்கி கொடுத்தேன் என் நிலைமையை பற்றியா அப்படின்னு ஒரு வேளை வாங்கி கொடுத்துட்டு அவர் நிலைமையை பற்றி அவர் பேசுவார். அதெல்லாம் அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் கணக்கிலே வராதுன்னு சொல்கிறது காரணம். ஆமாம், அதனால் தர்மம். அதனால தான் சாமி என்ன செஞ்சிட்டாரு, இந்த சோறு போடுறதை மட்டும் தவிர்த்துட்டார், வந்தவங்களுக்கு சாப்பாடு போடு. ஏன் தெரியுமா, அவன் உயிரோடு இருந்தால் தான் நீ மோட்சத்தை பற்றி அவன்கிட்ட பேச முடியும், பணத்திட்ட போய் நீ எதுவும் பேச முடியாது. அதனால் சோறு போடுறதுக்கு சாப்பாடுக்கு இதுக்கும் கணக்கே கிடையாது. ஆமாம், அது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பத்து பேருக்கு வாங்கி கொடு, இது செய், ஏன்னா தேவையில்லாத வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போ காசாக கொடுத்தோம்னா போய் தண்ணி அடிச்சிருவான், சீரட் அடிச்சிருவான், அதனால சாமி காசாக கொடுக்கக்கூடான்ட்டார். வேறு அதனால தான் கட் பண்ணார், பிச்சைக்காரனுக்கு காசு போடாதேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அவன் அங்கிட்டு போய் என்ன செய்யறான்னு உனக்கு தெரியாது, அவன் அதை செஞ்சு விட்டு அவனுடைய ஜீவன் பாவத்துக்குள்ளாயிடும், அதுக்கு நீ காரணமாயிடுவ, அதுக்கு நீ செய்யாமலே இருந்துரு, அவனுடைய பாவம் வந்து உன்னை ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவன் என்ன செய்ய போகிறான், அவனே அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். நீ காசே கொடுக்காத, சாப்பாடாக நீ வாங்கி கொடுத்துரு, துணியாக வாங்கி கொடுத்துரு, அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் சாமி சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது. தர்மம் என்பது வேறு,
நமக்கு உள்ள செய்து கொள்வது, மற்றவர்களுக்கு அவர்களுக்காக வெளியில செய்வது. அதனால பாவ புண்ணியம் தர்மம் என்பது மூணையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும், சரியா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் பாவமும் செய்யாதீங்க, புண்ணியமும் செய்யாதீங்க, தர்மம் மட்டும் செய்யணும். ஆமாம், இதை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு பேசி